சபரிமலையில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த ஒரு மணி நேரம் தரிசன நேரம் அதிகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதியோர், சிறு குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனி வரிசைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விரிவான விவரங்கள் என்ன? சபரிமலையை பொறுத்த வரைக்கும் தற்போது பாத்தீங்கன்னா அதிகாலை 3 மணிக்கு நடை திறந்து பகல் 1 மணி வரையும், அதே போல மாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரையும் வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தற்போது இந்த ஆண்டு மண்டல கால பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா பக்தருடைய கூட்டம் வந்து அதிக அளவுல வந்து கொண்டிருக்கிறது. சமீப காலமாக பாத்தீங்கன்னா தற்போது வந்து ஆன்லைன் வழியாக புக் செய்து வரக்கூடியவர்கள் வந்து 90,000 பேரும், அதே போல ஸ்பாட் புக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கிங் வந்து நிலக்கல் மற்றும் பம்பை பகுதிகளில் நடைபெறுகிறது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 35,000 பேர் வரைக்கும் அந்த சாமி தரிசனம் செய்வதற்காக அனுமதி பெற்றிருக்கிறார்கள். இப்படி பார்த்தோம்னா தினந்தோறும் 1.5 லட்சம் பேர் வரைக்கும் தற்போது வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக சபரிமலை வரக்கூடிய ஒரு காரணத்தினால சபரிமலையில வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. இந்த அளவுக்கு பக்தர்கள் வரக்கூடிய காரணத்தினால அங்க வந்து கூட்ட நெரிசல்ல வந்து பலரும் சிக்கி, அதாவது அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையில சிரமப்பட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் கேரள உயர்நீதிமன்றத்தின் சார்பில் வந்து சபரிமலையில வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து 1 மணி நேரம் வந்து கூடுதலாக சுவாமி தரிசனம் செய்வதற்கு நடை திறக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருந்தார்கள். அந்த அடிப்படையில தான் கோவிலினுடைய தந்திரி வந்து இன்று தேவசம் போர்டு அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி கோயில் நடை வந்து 1 மணி நேரம் கூடுதலாக திறந்து வைக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடைமுறை இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன்படி மாலை 4 மணிக்கு நடை திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்து 3 மணிக்கே வந்து நடை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் காரணமாக குழந்தைகள், முதியவர்கள், உடல் ஊனமுற்றோர்கள் வந்து சிரமப்படுகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலின் அடிப்படையில தற்போது வந்து பாத்தீங்கன்னா அதற்கு அவர்களுக்கு என்று தனி வரிசை வந்து பெரிய நடைப்பந்தல் பகுதியில வந்து 9வது வரிசையை ஒதுக்கி அவர்களுக்கு தனி வரிசையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது பக்தர்கள் அதிக அளவு வரக்கூடிய காரணத்தினால அவர்களுக்கு வந்து உணவு மற்றும் குடிநீர் கிடைப்பதிலையும் வந்து பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதையும் சீர் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்து தேவசம்போர்டு அதிகாரிகளும் மற்றும் கேரள அரசும் வந்து தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.